யூடியூப் சேனல் உறுப்பினர்களுக்கு வணக்கம். என் பேர் ஆர் வினோத்குமாருங்க. நான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டாரம் வேளாண்மை துறையில் உதவி வேளாண்மை அலுவலராக வந்து நான் பணியாற்றினேங்க. நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. அதனால தான் வந்து வேளாண்மை துறையில் பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு வரமாக கருதுறேனுங்க. இப்போ நம்ம ஏரியாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து மானாவாரி பூமிங்க, கடலக்காய் சோளம் இது அதிகமாக இருக்குங்க. தண்ணி இருக்கிற இடத்துலன்னு பார்த்தோம்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குங்க. தென்னை மர தோப்புகள் நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்குதுங்க. அவிநாசி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 பஞ்சாயத்துக்கு ஃபுல்லாமே வந்து தென்னந்தோப்பு தானுங்க. வேலாயுதம்பாளையம், புதுப்பாளையம், தெக்கலூர், நம்பியாம்பாளையம், ராக்கியாவாளையா, கனியாமூண்டி இந்த பஞ்சாயத்துக்கு எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து தென்னந்தோப்புகள் நம்பித்தான் இருக்குதுங்க. தென்னந்தோப்பில் தென்னம்புள்ள இவ்வளவு நாளாக நல்ல வழியாக இருந்ததுங்க. வீட்டில் ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு எல்லோரும் விவசாயிகளாக வந்தாங்க. இப்போ சமீப காலமாக என்னாச்சு அப்படின்னா தென்னை மரத்தில் வெள்ளைப்பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாகிருச்சுங்க. வெள்ளைப்பூச்சிங்கிற வந்துங்க சுருள் வெள்ளைப்பூச்சி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் அந்த ஓலை இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பூச்சி தெரியுதுங்க, நல்ல சுருள் சுருளாக இருக்குதுங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து சுருள் வெள்ளைப்பூச்சி அப்படின்ட்டு வந்திருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வெள்ளை கலராக இருக்கிற பூரா வெள்ளைப்பூச்சிங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பூரா இலையெல்லாம் கருப்பு கருப்பு கலராக இருக்குங்க. உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது. இது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பூச்சியோட தாக்குதல் வந்து தென்னை மரத்தில் வந்து அதிகமானதையும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது தென்னை மரத்தோட அடிப்பகுதியில் வந்து இது வந்து தங்கிக்குதுங்க. இப்போ மட்டையோட மேல் பகுதியில் தங்குறது இல்லைங்க. உங்களுக்கு மேல் பகுதியில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பகுதியில் எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு மட்டையோட அடிப்பகுதி அப்படின்னு பார்க்குறப்போ நல்லா நெகுலாக இருக்குதுங்களா, நல்ல வெள்ளைப்பூச்சி போய் சுருள் வெள்ளை வந்து நல்லா தாராளமாக தங்கிக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நல்லாவே தெரியுங்க இந்த ஃபோட்டோவில். இது உங்களுக்கு அதிகமாக தங்கிட்டு இதனால் நம்மளுக்கு என்ன அதிக பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஓலையில் இருக்கிற பச்சையத்தை பூரா முதல்ல அப்படியே சுரண்டிடுதுங்க. சுரண்டப்ப உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னம்னா அதுலேருந்து ஒரு திரவம் வந்து நல்லா பிசு 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 பிசுன்னு ஆகிக்குதுங்க. அப்படியே பச்சையத்தை பூரா சுரண்டங்காட்டி இலையினால் வந்து ஒளிச்சேர்க்கை வேண்ட முடியறது இல்லைங்க. அதனால் இலையெல்லாம் அப்படியே கருப்பு கலரில் மாறிடுதுங்க. ஒளிச்சேர்க்கை பண்ணால் தான் வந்து இலையே வந்து நல்லா பச்சை கலரில் கரும்பச்சை கலரில் நல்லா தள 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 தளம்னு இருக்குங்க. இந்த வெள்ளைப்பூச்சிவோ என்ன பண்ணுறது இருக்கிற பச்சையத்தெல்லாம் சுரண்டங்காட்டிங்க. இது சுவாசிக்க முடிய மாட்டேங்குது. இலையினால் சுவாசிக்க முடியாதங்காட்டி உங்களுக்கு என்ன ஆகி போயிடுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இலையெல்லாம் வந்து எல்லாம் கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக வந்து இலையெல்லாம் அப்படியே வந்து கொண விழுந்து வரலுறக்க ஆரம்பிக்குதுங்க. உங்களுக்கு அப்படியே லேஸ் மஞ்சள் கலராக வருங்க. அப்படியே வாடுறக்க ஆரம்பித்து எல்லாம் அப்படியே எல்லாம் வறண்டு போகுதுங்க. உங்களுக்கு அப்படியே கொண விழுந்து வறண்டு போகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டை சரியிறக்க ஆரம்பிக்குங்க. இப்போ ஒரு மட்டை தானே அப்படின்னு நம்ம சரியிறக்க பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மட்டை சரிஞ்சுன்னா பக்கத்தில் இருக்கிற மட்டைகளுக்கும் அப்படியே தாக்குதல் அதிகமாகி பக்கத்தில் இருக்கிற மட்டையும் எல்லாம் சரியிறக்க ஆரம்பிச்சுக்குதுங்க. உங்களுக்கு மரத்தில் எல்லா மட்டையுமே சரியிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுது, காய் வந்து கொலை வந்து கீழே தள்ளிட்டு வருதுங்க. அப்போது காய் நிற்காது, காய் வந்து குறும்பி உதறக்க ஆரம்பிச்சுக்குது. இதனால் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா அவிநாசி விவசாயிகளெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம்ங்க. இதில் பயனுள்ள தகவல்கள் மட்டும்தான் இருக்குதுங்க. வேளாண்மை துறைக்குமே விவசாயிகளுக்குமே ஒரு இணைப்பு பாலமாக வந்து இந்த குரூப் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த குரூப்பில் வந்து நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் போய் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு டெமோ காட்டுவோங்க. வெள்ளைப்பூச்சி வந்துன்னா என்ன பண்ணுறது, வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. வெள்ளைப்பூச்சி வந்துன்னா உங்களுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம தென்னை ஆழியார் நிலையத்தில் வந்துங்க, பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை ஓர லைனில் இருக்கிற தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து ஒட்டுண்ணி வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. வாரத்தில் 2 நாள் கொடுக்குறாங்க, செவ்வாய்க்கிழமையுமே வெள்ளிக்கிழமையுமே. விவசாயிகளுக்கு தமிழக அரசு வந்து விவசாயிகளோட நலன் கருதி அதை இலவசமாகவே கொடுக்குறாங்க. விவசாயிகள் வந்து 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற விவசாயிகள் வந்து சிட்டாவும் ஆதார் அட்டையும் கொண்டு போகணும். 5 ஏக்கர் கம்மியாக இருக்கிற விவசாயிகளுக்கு வேறு எதுவும் ஆவணம் தேவையில்லைங்க. இது வந்து முற்றிலும் இலவசமாகவே கொடுக்குறோம்ங்க. இந்த ஒட்டுணியை கொண்டு வந்து நம்ம ஒரு 10 மரத்துக்கு ஒரு அட்டை அப்படிங்கிற விதத்தில் கட்டுறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதிலிருந்து வர்ற வெள்ளைப்பூச்சிக்கு வந்து அது வந்து நம்ம கொண்டு வந்து இப்படி ஒட்டுண்ணியை கொண்டு வந்து கொடுத்து நம்ம இதில் பின்பண்டி வச்சிருவோம். எந்த மரத்தில் அதிகமாக தாக்குதல் இருக்குதோ அந்த இடத்துல பின்பண்டி வச்சிடறோங்க. அதுலேருந்து வர்ற ஒட்டுண்ணி வந்து இந்த வெள்ளைப்பூச்சி வந்து சாப்பிட்ருதுங்க, அதோடய இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடுது. ரெண்டாவது வந்து வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்க்குறப்ப வெள்ளைப்பூச்சிக்கு மஞ்சள் கலர் வந்து அதிகமாக வெள்ளைப்பூச்சி வந்து கவர தன்மை கொண்டது. அதனால் என்ன பண்ணலை அப்படின்னம்னா தோட்டத்தில் ஒரு 4-5 இடத்துல மஞ்சள் கலர் ஃப்ளக்ஸு வச்சுக்கலாம். மஞ்சள் கலர் ஃப்ளக்ஸோ மஞ்சள் கலர் அட்டையோ ஒரு குச்சியில் நல்லா ஒரு 5 அடி உயரத்தில் வச்சு நல்லா அதில் ஒரு கிரீஸோ ஒரு விளக்கெண்ணையோ தடவி வச்சிட்டோம்னா
வெள்ளைப்பூச்சிகளில் அந்த மஞ்சள் கலர் வந்து மஞ்சள் கலருக்காக கவரப்பட்டு அதில் ஓய் ஒட்டிக்குது, நம்ம அதை எடுத்து அழிச்சிடலாம். இது வந்து பகலில் சொல்லிடலாங்க சார். நைட்டில் ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. அதே மஞ்சள் கலர் மேலே ஒரு 0 வாட்ஸ் பல்ப் ஒன்று தொங்க விட்டோம்னா விளக்கு பொறி, அது நைட்டுக்கு வந்து அட்ராக்ஷன் ஆகிக்குது. நைட்டில் குறிப்பாக நம்ம பார்க்குறப்போ நைட்டு 7 to 11 வரைக்கும் தான் வந்து வெள்ளைப்பூச்சியோட இனப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விளக்கு பொறி போட்டு வச்சிட்டோம்னா எல்லா சுருள் வெள்ளைப்பூச்சி பூரா போய் அதில் வந்து ஒட்டிக்குது. இது வந்து வெள்ளைப்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான மெத்தேடு. இன்னொன்று கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ தார்ப்பாய் இருக்குதுங்களேங்க, பெரும்பாலும் கடையில் வந்து தார்ப்பாய் நீல கலர் இருக்குது, சிலர் வந்து மஞ்சள் கலர் தார்ப்பாய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு நான் காட்டுறேனுங்க மஞ்சள் கலர் தார்ப்பாய் எப்படி வைக்கிறதுங்க. உங்களுக்கு மரத்துலேருந்து ஒரு 2 அடி மேலேங்க, ஒரு 3 அடி உயரத்துக்கு, ஒரு 5 அடிக்கு தார்ப்பாய் மஞ்சள் கலர் தார்ப்பாயை வாங்கிட்டு வந்து நல்ல ரவுண்டு வண்டி, அதில் வந்து நம்ம ஒரு கிரீஸோ விளக்கண்ணியோ பூரா எல்லாம் தடவி விட்டுட்டோம்னா அந்த வெள்ளைப்பூச்சியோட வெள்ளைப்பூச்சி வந்து அந்த மஞ்சள் கலர் கலர்னால் ஈர்க்கப்பட்டு வந்து இதில் வந்து உட்காந்துக்குது. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 25 வருஷ மரம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட காய் வந்து வருஷம் 150 காய்க்கு 200 காய் குறைவில்லாமல் கொடுக்குற மரம். வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வர்றங்காட்டி பூராமே சுத்தமாகவே கம்மியாகி போயிடும், விவசாயிக்கு சுத்தமாகவே வருமானம் இல்லாமல் போயிடும். அதனால தான் வேளாண்மை துறை வந்து விவசாயிகளோட பங்களிப்பு எடுத்து ஒவ்வொரு தோட்டத்துலேயும் போய் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளெல்லாம் சேர்த்து வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது மாதிரி சுருள் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து பொள்ளாச்சி ஆலியாரில் வந்து ஒரு ஒட்டுண்ணி கொடுக்குறாங்க, அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அங்கிருந்து வாங்கிக்கொண்டு வந்து வந்து நம்ம இதே மாதிரி சேம் டைப்பு நம்ம தென்னை மரத்தில் கட்டி விட்டு வெள்ளைப்பூச்சியோட தாக்குதலை வந்து இது கொண்டலாம். அதே மாதிரி தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு நாட்டு ரகத்தை விட இது கெவிலி பாத்திரம் ஹைப்ரிட்டு நெட்டை விட்ட கிராஸு இதிலெல்லாம் வந்து வெள்ளைப்பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக வருது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் சுகர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போ இளநிலெல்லாம் மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் கெவிலி பாத்திரத்தில் போய் உட்காந்துதுன்னா டப்புன்னு ஒரே மாதத்தில் வந்து மரத்தை முடிச்சுட்டு போயிடுது. விவசாயிகளுக்கு வந்து சொல்ல முடியாத இழப்பு வந்துடுது. அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விவசாயிகள் வந்து வேளாண்மை துறை அணுகி அங்கே என்னென்ன இலாக்காவில் துறை வாரியாக அவங்க வெள்ளைப்பூச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அவங்க தோட்டத்தில் வச்சு வெள்ளைப்பூச்சி தாக்குதலிருந்து தென்னை மரத்தை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.